எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சிறுதானியம் அதாவது மில்லட்ஸ் வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. மில்லட்ஸ் வச்சு நான் நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி நான் வந்து வரகரிசி வச்சு ஒரு சூப்பரான பொங்கல் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வாங்க, அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வரகரிசி பொங்கல் செய்ய முதல்ல நம்ம பாசிப்பருப்பு வறுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது 125 ml அளவுக்கு இருக்கும். ஒரு பேனில் பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு லேசாக கலர் மாறி நல்ல வாசனை வர ஆரம்பித்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. வரகரிசி பொங்கலுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு வரகரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதுவும் ஒரு 125 ml அளவு தான். வரகரிசியும் பருப்பும் சம அளவுக்கு எடுத்திருக்கோம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஊற வச்ச வரகரிசி வறுத்த பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்து விடுங்க. ஒரு கப் அரிசி பருப்புக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னா பொங்கல் நல்ல க்ரீமியாக நல்ல குழவாக வரும். 4 கப் தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். குக்கரை மூடி ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. 3 விசில் வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷரை ரிலீஸ் ஆகிற வரைக்கும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்க, அரிசியும் பருப்பும் ரொம்ப நல்லா குழவா வெந்திருக்கு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டியில் தாராளமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய்லேருந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நான் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். நெய் உருகினதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்கிறது ஆப்ஷனல் தான், இது இல்லாமல் கூட நீங்கள் இந்த பொங்கலை செய்யலாம். முந்திரி நல்லா வறுப்பட்டதும் இது கூட 1 டீஸ்பூன் இடித்த மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். இது கூட பொடிசை நறுக்கின 1 துண்டு இஞ்சி சேர்த்து வதக்குங்க. உங்களுக்கு இவ்வளோ நெய் சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து பிரட்டி அப்படியே பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஹெல்த்தியான நல்ல டேஸ்டியான வரகரிசி பொங்கல் தயாராக இருக்கு. இன்னைக்கு நான் இந்த அருமையான பொங்கலை நல்ல டேஸ்டியான தேங்காய் சட்னியும் சாம்பார் வச்சு சர்வ் பண்ணுறேன். முந்திரி பருப்பு சேர்க்கறது ஆப்ஷனல் தான், நான் இங்கே ஒரு ரிச்னஸ்க்காக நல்ல டேஸ்ட்காக சேர்த்துருக்கேன். இந்த பொங்கலை நல்லா சூடாக சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். ஆற ஆற கொஞ்சம் கெட்டிப்படும். நீங்கள் சாப்பிடும்போது கெட்டியாக இருந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சுடுத்தனை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த வரகரிசி பொங்கலை வீட்டில் ட்ரை பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. யூ கேன் நவ் பை தி செகண்ட் எடிஷன் ஆஃப் அ ஹோம் குக்கிங் புக் அட் shop.homecookingshow.in.